ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போறேன், கபடி தான் எப்போதும் பேசுறதா, என்ன இப்ப புதுசா கபடி பத்தி சொல்ல போறேன். பிகே 10 ஆரம்பிக்க போதுல அப்பப்ப ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நேத்து கூட தமிழ் தலைவாஸ் பத்தி ஒண்ணு பார்த்தேன், போட்டேன், பார்க்காதான டக்குனு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்ப என்ன பேச போற, யூ மும்பை அவங்க டார்கெட், இன்னும் அவங்க வீக்னஸ், ஸ்ட்ரென்த், யார் ரீட்டைன் பண்ணுவாங்க, யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு என்னோட அசம்ஷன். இது என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷேர் பண்றேன். போக போக மேட்ச் பண்ணி பார்ப்போம். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றினு உங்களை கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் வளர்த்து விடுங்க. சேர்ந்த பயணிப்போம் தான் வந்துச்சு இந்த மாதம் கடைசியில் ஏஷியன் சாம்பியன்ஷிப் கபடி, அப்புறம் காமன் ஏஷியன் கேம்ஸ் ஒன்று இருக்குது செப்டம்பரில், ஆப்ஷன் இருக்குது கபடி பிகேஎல் 10 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய கபடி தான். ரைட், யூ மும்பை எதுக்கு திடீர்னு யூ மும்பைன்னா, போன சீசன் பார்த்தீங்கன்னா 22 மேட்ச் விளையாண்டாங்க, 10 ஜெயிச்சாங்க அண்ட் 12 தோத்துட்டாங்க. 9வது ரேங்க் வந்தாங்க, அதனால குவாலிஃபை ஆக முடியல. வெரி குட் சைட் தான், பட் போன வருஷம் ஒர்க் அவுட். சில பேர் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கோம் இந்த வாட்டி, ஏன்னா ஹை ப்ரைஸ் லோ பர்ஃபார்மன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குமான் சிங், நீங்க ஒரு ஆள் ரீட்டைன் பண்ணா எக்ஸ்ட்ரா 15% கொடுக்கணும். ஹை ப்ரைஸ்னா ஒரு ஆள் ரீட்டைன் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 15% கொடுக்கணும். அதனால குமான் சிங்லாம் அந்த மாதிரி ரிலீஸ் பண்றது, ஏன்னா லோ பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒன்றும் சரியில்லை போன வருஷம். அண்ட் அதனால யூ மும்பா அவர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு குமான் சிங். அப்புறம் சுரேந்தர் சிங், அவர் 12 மேட்ச் விளையாடி 36 தான் எடுத்தார் பாயிண்ட், அப்புறம் இன்ஜூர் ஆயிட்டாரு. அப்புறம் சிவம், அரேந்திர குமார், இந்த 4 பேர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரீட்டைன் பாத்தீங்கன்னா நீங்க ரிங்கோ ரீட்டைன் பண்ணலாம், ரைட் கவர். அவர் ஜெய் பகவான் இஸ் அ வெரி குட் ரைடர், அஷீஷ் இஸ் அ ரைடர், இவங்கெல்லாம் ரீட்டைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போன வருஷம் வீக்னஸ் பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷனே இல்லை டிஃபென்ஸ்ல, வால் வாஸ் புரோக்கன். ஃபுட்பால்ல எப்படி வால் வச்சு ஃப்ரீ கிக் எடுக்கும்போது பிரேக் ஆகுமோ அதே மாதிரி டிஃபென்ஸ் வெரி வெரி வீக்காக இருந்தது. ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, பட் காம்பினேஷன் சரியாகவே ஒர்க் அவுட் ஆகல. ஸ்பெஷலி கவரில் அரிந்தர் ஆகட்டும் அண்ட் சுரேந்தர் ரெண்டு பேருமே பிக் ஃப்ளாப் போன சீசன். ஆனால் அதனால ஒரு ரீசன் ரைடிங்கில் அஷீஷ் குமான் சிங் நல்லா விளையாண்டாங்க, பட் இந்த வாட்டி குமான் சிங் ரிலீஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு ப்ரைஸ் டேக்ஸ் சொன்னதுனால. டார்கெட் பண்ணுங்கள், ஒரு 5 பேர் சொல்கிறத பேர், இந்த 5 பேர் டார்கெட் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கும் பயங்கரமாக நாலேஜ் இருக்குது கபடி பற்றி. மகேந்திர சிங், ஏன்னா அவர் கேப்டன் மெட்டீரியல் வேறு, அவர் எடுத்திங்கன்னா அவர் போன சீசன் 23 மேட்ச் விளையாண்டாரு, 45 தான் டேக்கிள் பாயிண்ட், பெங்களூர் புட்ஸ் விளையாண்டாரு. இஸ் அ வெரி குட் பிளேயர், வெரி குட் டிஃபெண்டர். அவர் எடுத்து வச்சுக்கணும், உங்களுக்கு டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் ராகுல் சௌத்ரி, போன சீசன் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தரில் பிளேயிங் செவனில் நிறைய மேட்சஸ் இல்லை, ஏன்னா ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால. இருந்தாலும் 21 மேட்ச்சில் 73 ரைடு பாயிண்ட் எடுத்திருந்தாரு. யூ மும்பாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவை அவங்களுக்கு. ஸோ அதனால ராகுல் சௌத்ரி எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் அவங்க. அப்கோர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேக்கரு, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் சில பேரெல்லாம். ஸோ அப்போ இவர் எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாலாசாஹேப் ஜாதவ்னு இருக்கார், அவர் பிகே 7 புனேரிப்பல் தனக்குலாம் விளையாண்டார், ரைட் கவர், இஸ் எ வெரி குட் டிஃபென்ஸ் பிளேயர் ஆல்சோ, அவரை டக்குனு எடுத்து போட்டுக்கிறது நல்லது. அப்புறம் சோனு ஜக்லான் இருக்கார், அவர் போன சீசன் 12 மேட்ச் விளையாண்டாரு, 46 ரைட் பாயிண்ட் எடுத்தார், வெரி குட் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. பிகே 8 இன்ஜுரி ஆச்சு, பிகே 9 வந்து குஜராத் விளையாண்டார் அந்த டீமுக்கு, குஜராத் ஜெயண்ட்டுக்கு. ஸோ அவரை கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் போன சீசன் 11 மேட்ச் விளையாடி 16 டேக்கிள் பாயிண்ட்டு, தெலுங்கு டைட்டன்ஸ் விளையாடு, தெலுங்கு டைட்டன்ஸ் தான் லாஸ்ட் போன சீசன் தெரியும். ஸோ கண்டிப்பாக டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. நானே ஆல்ரெடி தெலுங்கு டைட்டன்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்குறேன் டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ரைட் கார்னர் அவரும் எடுத்து வச்சுக்கலாம் விஜயகுமாரை. ஸ்ட்ராட்டஜி மொத்தத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர் எடுத்து வச்சுக்கிறது நல்லது, எக்ஸ்பீரியன்ஸ் கம் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து வச்சு போகிறது தான் பெட்டர். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தம். டிஃபென்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க. கவர், ரெண்டு கவர் ரொம்ப முக்கியம். அங்கே விட்டுட்டிங்கன்னா கிரிக்கெட்ல கேட்ச் விடுற மாதிரி, கோலி ஃபுட்பாலில் கோல் விடுற மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும். குமான் சிங் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் யூ மும்பாக்கு. அண்ட் இதான் மொத்தத்தில் டக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணிடலாம், ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணுமேனு என்னோட கருத்துப்படி இந்த 5 பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாப்ல சொன்ன குமான் சிங், சுரேந்தர் சிங், சிவம் அண்ட் நரேந்திர குமாரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஃபைனல் இல்லை, இது என்னோட அசம்ஷன். நான் கோச்சாக இருந்தால் அதெல்லாம் பண்ணுவாங்க. ரைட், நீங்கள் கோச்சாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு டக்குன்னு சொல்லுங்கள். ரைட், நம்ம தமிழ் தலைவாசை பற்றி அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வர வர நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி, நிறைய பேர் சொன்னீங்க கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குன்னு சார். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், இன்னும் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.